ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியாவுடைய மிக சிறந்த குடிமகன்களில் ஒருவர் நமது ரத்தன் டாட்டா. அவர் பிறந்த நாள் 86 வயது முடிந்து 87 தொடங்குகிறது. டிசம்பர் 28 1937 பம்பாயில், இப்போது மும்பை என்று அழைக்கப்படுகிற பம்பாயில் தொழிலதிபராக இருந்தவர். இவருடைய வாழ்க்கை 1962 அவர் தொடங்கினார். டாட்டா குழுமத்தில் அப்போது அவருடைய தாத்தாவாக இருந்த ஜாம்ஷெட் டாட்டா என்பவரின் கீழ் அந்த கம்பெனியை எடுத்து நடத்தினார். அந்த குழுமத்தில் அவர் பயிற்சியாளராக சேர்ந்தார். பல ஆண்டுகளாக அதில் உயர்ந்து 1991 டாட்டா சன்ஸ் அந்த குரூப்புக்கு தலைவரானார். அவரது தலைமையின் கீழே அந்த குழுமம் அதிவேகமாக வளர்ந்து 5 பில்லியனில் இருந்து 100 பில்லியனுக்கு அதிகரிக்க செய்தார். 2000 ஆண்டில் இந்தியாவின் மிகச்சிறந்த குடிமக்கள் விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை அவர் பெற்றார். அவருடைய முதலீடுகளின் சந்தை மதிப்பு 2,71,467 கோடி. எல்லா டாட்டா சன்ஸோட கம்ப்ளீட் இது. அவர் வந்து பார்சி பாதிரியார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பரோடா மாநிலம், இப்போதைய குஜராத் என்று வழங்கப்படுகிறது, அது அங்கிருந்து ஜம்ஷெட்ஜி நுசர்வாஞ்சி டாட்டா அந்த என்கிற தாத்தா. அவர் 1839 டாட்டாவை ஆரம்பிச்சிருக்கார். டாட்டா கம்பெனியை அவர் 1904 இறந்திருக்காரு. டாட்டா ஸ்டீல் நிறுவனத்தில் வாழ்க்கையை தொடங்கினார். அவர் வந்து 1962 கார்னல் பல்கலைக்கழகம், அதில் கட்டிடக்கலையில் ஆர்கிடெக்சரில் இளங்கலை பட்டம் பெற்றனர். 1962 ஆண்டின் பிற்பகுதியில் இந்தியாவுக்கு திரும்புவதற்கு முன்னால் லாஸ் ஏஞ்சலஸில் அவர் ஜோன்ஸ் அண்ட் எம்மன்ஸ் என்ற கம்பெனியில் கொஞ்ச காலம் பணிபுரிந்துவிட்டு 1975 ஹார்வர்டு பிஸ்னஸ் ஸ்கூலில் மேல் படிப்பு படித்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். இந்தியாவை தலையிடமாக கொண்ட டாட்டா குரூப்ஸ் உலகளவில் மிகப்பெரிய வெற்றிகரமான கூட்டு நிறுவனங்களில் ஒன்றாகும். அவர் எஃகு, வாகனம், ஆட்டோமொபைல், தகவல் தொழில்நுட்பம், ஐடி, டெக்னிக்கலில் உள்ள கம்பெனிகள், தொலை தொடர்பு, டெலிகம்யூனிகேஷன், இன்னும் பல பரந்த அளவிலான தொழில்களில் டாட்டா குழுமம் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 30 நிறுவனங்களுக்கு மேல் அது உலகளாவிய நிறுவனமாக இருக்கிறது. அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை. இவருடைய உறவினர்களான மாயா டாட்டா அவர்களுடைய கூட பிறந்தவர்கள். இவர்கள்தான் இப்போது அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு பிறகு இவர்கள்தான் டாட்டாவை வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். அவர் மிக உயர்ந்த மனிதனாக கருதப்படுவதற்கு காரணம், அவர் மிக நல்ல மனிதர், எளிமையான மனிதர். அவருடைய கம்பெனியில் 65%க்கு மேலாக சேரிட்டிக்காக, மக்களுக்காக, நல்ல நல்ல விஷயத்துக்காக, புதிய ஸ்டார்ட் அப்ஸ்க்காக அவருடைய ஃபண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ அதனால் அவரை வந்து எல்லோருக்கும் மிகவும் பிடித்திருக்கிறது. அவர் 100 ஆண்டு காலம் நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனை பார்த்துக்கிறேன். நன்றி.